பதினெண் சித்தர் போற்றி, குருநாதர் திருவடிகள் போற்றி. இன்றைய பதிவில் பதிவு செய்ய இருப்பது தீர்த்தம் தேட வேண்டாம் அப்படின்றத தான் பதிவு செய்யிருக்கோம். சித்தர் பாடல் ஆதாரத்தோடு சிவவாக்கிய சித்தர் அவர்கள் அருளிய பாடல் இது. நம் நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், இந்த உங்களுக்கு என்னென்னவோ சொல்கிறீங்க, தீர்த்தத்துக்காக ஒரு தனி துறையே இருக்குது ஆன்மீகத்தில். பிரம்ம தீர்த்தம், சிவ தீர்த்தம், இந்த மாதிரி ஒரு லைனாக பேர் சொல்லிட்டே வந்தார். இந்த மாதிரி இத்தனை தீர்த்தம் இருக்குது தமிழகத்தில், 1008க்கு மேலே இருக்குப்பா. அந்த 108 நம்ம தீர்த்தத்தை குடிக்கிறது விசேஷம். அப்புறம் ராமேஸ்வரத்தில் மட்டும் 27 தீர்த்தம் இருக்குது. அது எல்லாத்தையும் குளிச்சு நம்ம பாவம் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொன்னார். இருக்கிறதுலே பெரிய தீர்த்தம் எதுங்க அப்படின்னு கேட்டால் கடல் அப்படின்னு சொன்னார். அப்போ அது ஏன் சார் அவ்வளோ அழுக்காக இருக்குது, அந்த தீர்த்தத்தை நம்ம குளிக்க முடியுமா குடிக்க முடியுமான்னு அப்படின்னு கேட்டால், அது கலிகாலத்தில் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த கடல் நீர் எப்போ சுத்தமாக இருந்ததுன்னு எனக்கு தெரியல, உலகம் பிறந்ததுலேருந்து. அதுக்கான ஒரு ஆதார பாடலாக தான் ஒரு சிலர் தீர்த்தங்களை தேடுறது. ஒரு குறிப்பிட்ட வார்த்தை பிரம்ம தீர்த்தம் என்று ஒன்று உண்டு, அதை குடித்தால் குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை நிற்குமாமே, அது எந்த கோயில் இருக்குன்னு தேடி சுற்றுறது. இது எல்லாம் போக உண்மையான தீர்த்தம் எங்கே இருக்குன்றது சித்தரே சொல்லியிருக்கார். சிவவாக்கிய சித்தர் பாடல் ஆதாரத்துடன் இதோ: தீர்த்தம் ஆட வேண்டுமென்று தேடுகின்ற தீனர்கள், தீர்த்தம் ஆடல் எவ்விடம் தெளிந்து நீர் இயம்புவீர். தீர்த்தமாக உம்முள்ளே தெளிந்த நீர் இருந்த பின் தீர்த்தமாக உள்ளதும் சிவாய அஞ்செழுத்துமே. திரும்ப படிக்கிறோம் பாருங்க. தீர்த்தம் ஆட வேண்டுமென்று தேடுகின்ற தீனர்கள், தீர்த்தம் ஆடல் எவ்விடம் தெளிந்து நீர் இயம்புவீர். தீர்த்தமாக உம்முள்ளே தெளிந்த நீர் இருந்த பின் தீர்த்தமாக உள்ளதும் சிவாய அழிஞ்செழுத்துமே. இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் தீனர்கள் அப்படின்ற வார்த்தைக்கு வலிமையற்றவர்கள் என்று பொருள். இயம்புவீர் அப்படின்னா சொல்லுங்கள் கூறுங்கள் என்ற அர்த்தம். ஐந்தெழுத்து என்றால் சிவாய நம, அது நமக்கு தெரிஞ்சது தான். இதற்கான அர்த்தம் தீர்த்தம் ஆட வேண்டுமென்று தேடுகின்ற தீனர்கள், எந்த தீர்த்தம் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி குளிக்கக்கூடியவங்க வலிமையற்றவர்களே. புறத்தில் காணப்படும் புண்ணிய தீர்த்தங்களிலெல்லாம் நீராட வேண்டுமென்று தேடி அந்த புண்ணிய தீர்த்தங்களை நாடி ஓடும் வலிமையற்றவர்களே என்று பொருள். தீர்த்தம் ஆடல் எவ்விடம் தெளிந்து நீர் இயம்புவீர். எந்த தீர்த்தத்தில் நீங்கள் நீராடப் போகிறீர்கள் என்று நீங்கள் தெளிந்து கூறுங்கள். எந்த தீர்த்தத்தில் நீங்கள் நீராடினாலும் உங்கள் பாவங்கள் போகும் என்பதை நீங்கள் தெளிவாக கூற வேண்டும். இது இரண்டாவதுக்கான அர்த்தம். தீர்த்தமாக உம்முள்ளே தெளிந்து நீர் இருந்த பின், தீர்த்தமாக நமக்குள் அதாவது உங்களுக்குள் தெளிந்த நீர் இருக்கிறது, நமக்குள்ளே தான் அந்த தீர்த்தம் இருக்குது உண்மையிலே. தீர்த்தமாக உள்ளதும் சிவாய அழிஞ்சைத்துமே, சிவாய நம என்ற திருவழித்தெழுந்தே அந்த தீர்த்தமாகவே நமக்குள்ளும் ஓர் இருக்கிறது. இது சித்தரின் பாடல். திரும்ப ஒரு டைம் உங்களுக்கு புரியறதுக்காக படிக்கிறேன், முடிஞ்சால் கேளுங்க. தீர்த்தம் ஆட வேண்டுமென்று தேடுகின்ற தீனர்கள், தீர்த்தம் ஆடல் எவ்விடம் தெளிந்து நீர் இயம்புவீர். தீர்த்தமாக உம்முள்ளே தெளிந்து நீர் இருந்த பின் தீர்த்தமாக உள்ளதும் சிவாய ஐந்தெழுத்துமே. இது ஏன் திரும்ப திரும்ப படிக்கிறேன்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் படிக்கிறது புரிந்தவர்களுக்காக, இரண்டாவது நேரம் கடைசியாக நம்ம சொல்வது விளக்கம் சொல்லி அதுக்கப்புறம் அந்த பாடல் படித்தோம்னா அது சரியான முறையில் புரியும். அதில் விட்டுப்பட்ட வார்த்தைகள், அதில் இருக்கக்கூடிய இலக்கண வார்த்தைகள், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சித்தர் பாடல்கள் ஆதார பாடலுடன் விளக்கத்துடன் உடனுக்குடன் வந்து சேரும். இதற்கு அப்புறமாவது உண்மையான தீர்த்தம் எங்கே இருக்கின்றது தெரிஞ்சு அதன் பின் பயன்படுத்துங்கள். நன்றி.